சுவாதிஷ்டானத்திற்கு எழும்பி வந்தால் அவர்கள் இந்த இன்ப நுகர்ச்சியை தேடுபவர்களாக இருக்கிறார்கள். அது காமம் என்பது ஒரு பகுதிதான், இன்ப நுகர்ச்சி பிளஷர், அந்த அந்த ஒரு பிளஷரை தேடுபவர்களாக இருக்கிறார்கள். இது சுவாதிஷ்டான மக்களை நாம் பார்க்கலாம். மணிப்பூரக மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் எந்த இந்த லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, செய்பவர்கள், இந்த லேபர்ஸ் பாஸ் கிடையாது, அதாவது பாஸ் கிடையாது, லேபர்ஸ். இவங்க எல்லாமே இந்த மணிப்பூரகம் ஆக்டிவேட் ஆனவங்க. இப்போ எறும்புகளை எடுத்துக்கொண்டீர்களா கூட, ராணி எறும்பை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அது கூட்டுக்குள்ளே உள்ளே இருக்கும். நீங்கள் பார்க்குற எறும்பு அப்படி வரிசையை அப்படியே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சீனியெல்லாம் திருடிட்டு போகும். இந்த மாதிரி இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லொங்கு 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 லொங்கு, இவங்கெல்லாம் அந்த லேபர்ஸ் அப்படிங்கிறத எனக்கு எப்படி சொல்கிறது, செய்பவர்கள், செய்பவர்கள், டூவர்ஸ், சரியா, டிஓஇஆர், எஸ், டூவர்ஸ், செய்பவர்கள், அவ்வளவுதான். அதாவது இதுக்கு அடுத்தது அனாகதத்துக்கு நான் வரப்போகிறேன். அங்கே வந்துட்டு கிரியேட்டர்ஸ், இப்போது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஒருத்தன் தான் கிரியேட்டராக இருப்பான், அவன் இதை யோசிப்பான், இங்கே யோசிப்பான், மீதி எல்லார்கிட்டையுமே இங்கே பாரு, அவன் யோசித்ததை செயலாக்கி அவங்கக்கிட்ட கொடுப்பான். அவங்க அது அது என்ன எதுன்னு தெரியாது. இப்போது ஒரு ஆர்கிடெக்ட் எடுத்துக்கோங்களேன், அவர் ஒரு பில்டிங்கை பிளான் பண்ணுவார், அழகாக டிசைன் பண்ணி கொடுப்பார். ஒரு கொத்தனார் சித்தால் எடுத்துக்கிட்டோம்னா, அவன் அந்த டிசைன் அவன் தான் கட்டுறான், ஆனால் அந்த அவன் அது என்ன அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. செங்கலை வைப்பான், சாந்து வைப்பான், அப்படி கட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ இந்த கொத்தனார் சித்தால் அவர்கள்லாம் டூவர்ஸ், லேபரர்ஸ், மணிப்பூரகம் சார்ந்தவர்கள். அநாகதத்திற்கு வந்தீர்கள் என்றால் கிரியேட்டர்ஸ், படைப்பவர்கள், யோசிப்பவர்கள், புதுவாக டிசைன் செய்பவர்கள். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா, கவிதை எழுதுபவர்கள், புத்தகம் எழுதுபவர்கள், இவர்களுடைய சக்கரம் எல்லாம் கீழிருந்து அநாகதம் வரைக்கும் வந்திருக்கும். நீங்கள் எந்த புலவராக இருந்தாலும், புக் எழுதுறவங்க, படைக்கிறவங்க, இவங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ், சரியா. இதற்கு அடுத்தது விசுத்திக்கு வந்தீர்கள் என்றால், அவர்கள் தான் பவர்ஃபுல்லானவர்கள். பவர் அப்படின்னாலே இந்த விசுத்திக்கு வந்தால்தான் உண்டு. சித்தர்கள் பார்த்தீங்களா, சித்தி என்றால் என்ன, மேஜிக். இந்த கிரியேட்டர்ஸ் வேற, கிரியேட்டர் என்பது படைப்பு, அதுக்கு மேலே விசுத்தி என்பது என்னன்னா, அது வந்துட்டு என்னன்னா பவர், உங்கள் உங்கள் உடம்புல சக்தி சேர ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்டீர்கள் என்றால் குணமாவீர்கள். இயேசு கிறிஸ்து பாருங்க, தொட்டு கண்களை பார்வையை வர வைத்தார், இதெல்லாம் பண்ணார், சித்தி வரும். அதுதான் இந்த விசுத்தியில் நடக்கிற விஷயம். விசுத்தி வரைக்கும் உங்களுக்கு குண்டலினி ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அந்த அந்த பவர், அந்த சக்தி வரும். ஆக்ஞாவுக்கு உங்கள் இது வந்துச்சுன்னா, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் இருக்கும், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அது ஆக்ஞாதான். ஆக்ஞா வரைக்கும் உங்களுடைய குண்டலினி சக்தி இவ்வளவு தூரம் எழும்பி வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணமும் அப்படியே அது ஞானமாக இருக்கும், ஞானத்தின் வடிவாக இருக்கும், அதுதான் ஆக்ஞா. சகஸ்ராரத்திற்கு வந்து விட்டீர்கள் என்றால், உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு அள்ளி கொட்டுகிற ஒரு இன்பம். எனக்கு இந்த இடத்துல விசிறிச்சாமியார் என்ற திருவண்ணாமலையில் அழைக்கப்படுகிற எனக்கு மிகவும் பிடித்த அவ்வளவு ஒரு வெகுளியான யோகிராம் சுரத்குமார் என்கிற ஒரு மிகப்பெரிய மகானை ஞாபகம் வருகிறது. இப்போ அவர் அவர் இந்த திருவண்ண அவர் ஒரு அவர் ஒரு நார்த் இண்டியன், அவர் ஒரு ப்ரொஃபஸர் நம்மளை மாதிரியே. அவர் குடும்பத்தெல்லாம் விட்டுவிட்டு இங்கே திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பல பேரை சந்திச்சிருக்கிறார், அரவிந்தோ, அதுக்கப்புறம் காஞ்சங்காடு கேரளாவில் வந்துட்டு பாப்பா சுவாமிகள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்து தங்கினதுக்கப்புறம் அவருக்கு சகஸ்ராரம் ஆக்டிவேட் ஆகி ரோட்டில் அப்படியே கெக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி இருக்கிறார். திருவண்ணாமலை சாலையில் இருக்கும் இளைஞர்கள் அவரை பைத்தியம் என்று நினைத்து கொண்டு அடி 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 நடிச்சு, டே லூஸ், இந்த பக்கம் இனிமேல் வருவியா, இந்த பக்கம் வருவியான்னு ஒவ்வொரு நாளும் அடித்திருக்கிறார்கள். அப்பனா விசிறிச்சாமியார் யோகிராம் சரத்குமார் அவர்களை குழந்தைகள் என்று மன்னித்து விட்டிருக்கிறார். அதாவது ஒன்றுமே பண்ணலவர், அவங்களுக்கெல்லாம் தெரியலப்பா விடுப்பா, ஏதோ அடிச்சுட்டு போகிறாங்க, அவருக்கு ரத்தம் கொட்டும், அப்பொழுது கூட தெரியலப்பா அடிச்சுட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போவார்.
ஸோ எனக்கு இது ஞாபகத்திற்கு வருகிறது. சகசிராரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது போன்ற, அதாவது நான் இந்த குண்டலினியை ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன், சாமி ஆடுவார்கள் என்று சொன்னேன் பார்த்தீங்களா. நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு அழகான ஒரு போலி 95% போலியாகத்தான் சாமி ஆடுகிறார்கள். ஆனால் உண்மையில் சாமி ஆடுபவர்கள் அது என்ன தன்மை என்றால், குண்டலினி ஆக்டிவேட், சகசிராரம் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த சாமி ஆட்டம் வரும். அதுதான் உண்மை. சரி, இதுதான் நான் கடைசியில் சொல்லி முடிப்பதற்காக இருந்தேன். ஒவ்வொரு சக்கரவும் ஆக்டிவேட் ஆனால் அது என்ன மாதிரியான மக்களாக இருப்பார்கள்? பெருமக்களே, குண்டலினியின் மொத்த முடிவுரையை நான் சொல்லி முடித்து விட்டேன். குண்டலினியை நான் இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன்.